ஐயா வணக்கம். ஹிஜாப் விஷயம் இதா கத்துனு நரேந்திர மோடி பார்லமெண்டில் இருந்து சாடி இறங்கி ஓடி குவைத்திலே 12 எம்பிமார் மோடிக்கெதிரே பிரமேயம் பாசாக்கி இனி ஒரொற்ற பிஜேபி காரனை போலும் குவைத்திலோட்டு கடத்தி விடல. ஆ ராஜாவ் வரும், ஈ ராஜாவ் வரும், மத்தே ராஜாவ் வரும், முஸ்லீம் ராஜ்யங்களே ஒருமிக்கணும் என்ன பண்ணு வலிய ரீதியிலுள்ள வார்த்தைகளே ஈ சுடாப்பிகள் இவட கிடந்து ஆகோஷிச்சிட்டு. ஈ திருஷூர் எறாகுளம் சேர்ந்து வச்சு கழிஞ்சாலும் அத்த வலிப்பு ஈ குவைத்து என்ன ராஜ்யத்தினுள்ளு என்னதான் வேறொரு காரியம். ஆ ராஜ்யத்தேக்கான இந்திய போல ஜனாதிபத்தியத்தின் மகுடோதாஹரணமாக வலிய ஒரு மகாராஜ்யமாய்ட்டு கம்பேர் ചെയ്യുന്നത് போராத்தேன் குவைத்தில் பரிகிறது ராஜாவான. ராஜாவ் പറയാതെ ஒரு கோப்பு கூட நடக்கல என்னதான் வேறொரு காரியம். ஈ 12 எம்பிமாருக்கு போலும் அவட ஒரு விலை இல்ல என்னட்டான ஈ 12 எம்பிமாரெல்லாம் கூட பட்டி ஷோ காணிக்க இறங்கி இருக்கிறதான வேறொரு பிரதானப்பட்ட காரியம். எந்த தனியாலும் வலிய ரீதியில் பீகரமாய்ட்டு உமாரி கடந்து ஆகோஷிக்கிறது அது சுவாபிகமான. இந்தியக்கெதிரே எந்தெங்கிலும் வந்து கழிஞ்சால் அது பயங்கரமாய்ட்டு ஆகோஷிக்க என்னது பாகிஸ்தானி டாடி டிசோர்டருள்ள ஒரு வளர வலிய டீமிண்ட் பயங்கரமாய்ட்டுள்ள ஆனந்தம் நல்குன பிரக்யகளில் ஒன்னாணு நமக்கு எல்லாருக்கும் அறியாம். பட்சே அவசானம் மலபோலையுமாரி பொக்கி காணிச்சது எலியல்ல உரும்ப போலேக்கு போய் என்னது போல ஆவே செய்யும். எந்தாலும் ஈ விஷயத்தில் ஞாபக மறுபடி கொடுக்கேண்ட காரியமில்ல. சித்தார்த்த எஸ் என்ன ஒரு வக்தி ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் இட்டுண்டு. அது ஃபேஸ்புக் போஸ்ட் உண்டு இந்த மறுபடி. அதாவது குவைத் எம்பிமார் பாரதத்தினெதிரே பிரமேயம் பாசாக்கியத்ரே ஹோ கஷ்டம். இனி இந்தியட காரியம் பரிங்கல்லாய் என்ன சுடு கம்மி கூட்டங்கள ஆஹ்லாத கரச்சில்கள் இவருடையொக்கே பரச்சில் கேட்டால் தோணும் ஏதோ ஜனாதிபத்திய ராஜ்யத்து ஜனசம்மதி வழி தெரஞ்செடுக்கப்பட்ட நேதாக்கன்மரான இத்தரத்தில் பிரதிகரிக்கிறது என்று. ராஜபரணம் ஸ்திதி செய்யுன குவைத்தில் அமீரிட் கையில் குறுக்கிட்டு வச்சிருக்கிற வெறும் குட்டி கொரங்கன்மார் மாத்தமான ஈ எம்பிமரும் பார்லமெண்டும் என்னதான வாஸ்தவம். குவைத் ஒரு ராஜபரண பிரதேசமான. பரண நிர்வகணங்கள் நிறுத்தி இருக்கிற ஒரு ஒஃபீஷியல் கூட்டாய்ம மாத்தமான பார்லமெண்ட். நயபரமான தீர்மானங்கள் அமீரினு மாத்தமான எடுக்கன் கழியுக. ராஜாவின் அனிஷ்டம் தோணியால் அப்போ சப விரிச்சு விடும். கழிஞ்ச ஏதானும் வர்ஷங்கள்க்குள்ளில் எத்தவண இத்தரத்தில் சப கேன்சல் ஆக்கிட்டு கூகிள் செய்து நோக்கியால் மனசிலாகும். குவைத்தின் பரமாதிகாரி அவிடத்தை அமீரான அல்லாது பார்லமெண்ட் அல்ல. அது இப்போ பிரதிகரிச்ச ஈ முத்தைரி அரபியொக்கே அமீர் ஆவசப்பட்டால் குனிஞ்சிருந்து பாதகம் வரை நக்கி கொடுக்கணும். அத்தையொக்கே உள்ளு இவடத்த பௌராவகாசவும் பரணாந்தரீட்சவும் ஆகே சேர்த்து வச்சால் எறாகுளவும் திருஷூரும் கூட்டி வச்ச அத்தையுள்ள மதேதரத்தமோ ஜனாதிபத்தியமோ மஷியிட்டு நோக்கியால் கிட்டில்லாத்த ஈ குஞ்சு ராஜ்யத்தை ஏதக்கையோ ஏழாங்கூலிகள் பிரஸ்தாவிக்கிற வாக்கள் லோகத்தை ஏற்றவும் வலிய ஜனாதிபத்திய ராஷ்ட்ரத்தினும் லோகத்தை ஏற்றவும் கருத்தராய நாலாம் சைனிக சக்திக்கும் எதிரே வார்த்தையாக்கி போலும் நல்கா யோகியதையில் என்னதான வஸ்துத. எந்தாலும் இண்டியன் பிரம்மோஸின் நேரே ஜோவையொன்னு புகைக்கன் போலும் இல்ல மொத்தத்தில் தன் ராஜ்யம் மௌதூதிகள் அறிலெங்கிலும் ராஜாவின் நல்ல போதியுண்டு. பௌரத்த பேதகதி நியமத்தின் காரியத்தில் பாரதத்தினொப்பமாணும் குவைத் அமீர் பரஸ்யமாக பிரியாபிச்சது அன்னு இத்தரத்தில் குறச்சு ஞானூல்கள் ட்விட்டர் வடி வித்வேஷ பிரச்சாரம் நடத்தியது கொண்டு மாத்தமான. மலையாளிகள் உட்படையுள்ள பௌரத்த நியம விருத கூட்டாயுடைய பிரதிஷேத சம்மேளனத்தின் குவைத்து அனுமதி நிஷேதிக்கையும் பரிபாடிக்கு பங்கெடுக்கன் கேரளத்தில் நிறைய ஜமாஅத்தே இஸ்லாமியுடைய டிவி சானலாய சுடாப்பி சானலிண்ட் அன்னத்தை நியூஸ் எடிட்டர் அபிலாஷ் மோகனே ஹோட்டலில் இருந்து புறத்திறங்கன் போலும் அனுமதிக்காது குவைத் போலீஸ் திச்சையும் பாரத விருத பிரக்ஷோபங்கள் வேதியாகன் குவைத்து மண்ணினை துரிபயோகம் செய்யலும் அமீர் நேரிட்டு பிரஸ்தாவிக்கேண்டி வந்தது ஈ மகாராஜ்யத்தின் சக்தியும் சுவாதீனவும் நயதந்திரவும் கொண்டு மாத்தமான. கல்ஃபில் எத்திக்கழிஞ்சால் பின் ஸ்வயம் மத போலீஸ் ஜமையுள்ள ஓரோ மலையாளி சுடாப்பிக்கும் கனனம் புகச்சு கிட்டிய அடியாயிருந்து பௌரத்த சமர சமயத்தை குவைத்தின் நிலபாடு. யதார்த்தங்கள் பரிசோதிச்சால் குவைத்தின் பாரதம் போலயுள்ள அமுஸ்லீம் பூரிபட்ச ராஜ்யங்களே கொண்டு யாதொரு உபதிரவும் இன்னே வரை உண்டாயிட்டில் என்ோர்க்கணும். அவர் சம்பவச்ச துர்யோகங்கள் ஒக்கையும் அவருடைய தான் மதக்காரை கொண்டு மாத்தமான. குவைத் என்ன சிறுராஜ்யத்தை அர்த்தராத்திரி கையேறி முஸ்லீங்களை தான் கூட்டக்கொல செய்தது சதாம் ஹுசைன் என்ன சுன்னி முஸ்லீம் ஆயிருந்தும் அன்ன அவரை சைனிக சக்தி உபயோகிச்சு ரட்சிச்சதும் இப்போழும் சம்ரட்சிச்சு கொண்டிருக்கிறதும் மதராஷ்ட்ரங்களல்லாத்த யுக்திவாதவும் லிபரலிசவும் அபிப்பிராய சுவாதந்திரவும் ஒக்கே பிரோத்சாஹிப்பிக்கிற அமுஸ்லீம் ராஷ்ட்ரங்கள் மாத்தமான. குவைத்து சிட்டியில ஷியா பள்ளியில் கயறி சாவேராய் பொட்டிச்சிதறியது குவைத்தி தனியாய ஒரு சுன்னி முஸ்லீம் ஆயிருந்தும். 1974 முதல் 2017 வரையுள்ள குவைத்து தீவிரவாத ஆக்ரமணங்களில் ஒன்று போலும் இதர மதஸ்தரில் நோ ஜனாதிபத்திய ராஜ்யங்களில் நோ உண்டாயிருந்ததல்ல. குவைத்தின் அஸ்தித்வம் தான் நஷ்டப்பட்டு போகுமாயிருந்த கல்ஃப் யுத்தம் அவசானிச்சது காஃபர்கள் என்னிவர் விசேஷிப்பிக்கப்படுத்த பாஷாத்தியருடைய இடபடல் வந்ததோடையான. இன்னும் பேஸ் கேம்புகளில் தங்கி அவர் மேகல சம்ரட்சிச்சு கொண்டிருக்கிறது. இராக்கிண்ட் ஆக்ரமணத்தில் பிராணனம் கொண்டு பலாயனம் செய்தப்போ இப்போ திளக்கிற ஒரு மௌதூதியும் அமீரினேயோ குடும்பத்தையோ அந்நாட்டிலே மனுஷையோ ரட்சிக்கன் உண்டாயிருந்தில் அவர்க்கு நல்ல போதமுண்டு. வாஸ்தவத்தில் ஈ லோகத்தை மட்டு ராஜ்யங்களிலே சம்ஸ்காரத்தை ஒட்டும் சுவாங்சீகரிக்கையும் உள்க்கொள்ளுகையும் செய்யாது மட்டவர் ஒக்கேயும் தங்களுக்கு வேண்டி விட்டு
വിട്ടുവീഴ്ച ചെയ്യണമെന്ന നിലപാടും ശാഠ്യവും കൊണ്ട് നടക്കുന്നവർ ഇസ്ലാമിസ്റ്റുകൾ മാത്രമാണ്. ആ കൂട്ടരാണ് ഹിജാബ് വിഷയത്തിൽ ഇന്ത്യക്ക് സന്മാർഗ ക്ലാസ് എടുക്കുന്നത്. അതുകൊണ്ട് തന്നെ ഇന്ത്യയിൽ മതേതരത്വം ജനാധിപത്യം എന്നൊക്കെ നിലവിളിച്ച് നടക്കുന്ന കമ്മി സുഡാപ്പി ജിഹാദികൾ ഒക്കെയും ഇസ്ലാമിക മത രാജ്യങ്ങളിലെ തീവ്ര മൗദൂദികളുടെ ഭാരത വിരുദ്ധ പരാമർശങ്ങളും ഔചിത്യമില്ലാത്ത മതപ്രസ്താവനകളും വേദവാക്യം പോലെ ആഘോഷിക്കുന്നത് അക്ഷരാർത്ഥത്തിൽ ഇവരുടെ കാപട്യം തുറന്നു കാട്ടപ്പെടുകയാണ്. തരം കിട്ടിയാൽ രാജ്യം തന്നെ അട്ടിമറിക്കാൻ കൂട്ടുനിന്നേക്കാവുന്ന ഇത്തരം നികൃഷ്ട ജന്മങ്ങളോട് ഒരു തരത്തിലും സന്ധി ചെയ്യുകയും അരുത് എന്ന് പറഞ്ഞുകൊണ്ടാണ് സിദ്ധാർത്ഥിന്റെ ഫേസ്ബുക്ക് പോസ്റ്റ് അവസാനിക്കുന്നത്. എല്ലാം ക്ലിയർ ആയല്ലോ, കിട്ടേണ്ടതൊക്കെ കിട്ടിയല്ലോ. അപ്പൊ ചെല്ലു.